TNPSC தொகுதி இரண்டு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்ட போட்டித் தேர்வுகளின் முடிவுகள் இன்று வரையிலும் வெளியிடப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் முக்கிய பணிகளுக்கு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தேர்வுகளை நடத்துவதிலும் முடிவுகளை வெளியிடுவதிலும் செய்யப்படும் தாமதமும் குளறுபடிகளும் தேர்வர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிக கடுமையான குடிமைப்பணி தேர்வுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த குழப்பமும் இன்றி 10 மாதங்களில் நடத்தி முடிவை வெளியிடும்போது அறிவிக்கப்பட்டு 21 மாதங்களாகியும் தொகுதி 2 தேர்வு நடைமுறைகளை முடிக்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்ணுக்கு தெரியக்கூடிய இக்குறைகளை ஆணையம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார்.